Hi friends, welcome to our channel Queen with Priya. நம்ம சேனலுக்கு கீழ subscribe button இருக்கும். அதை press பண்ணி பக்கத்துல இருக்கிற bell button-அ press பண்ணி select all கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notify ஆ வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷா கேரட் எடுத்து அதை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. நான் வந்து இதனோட மேல் பகுதியில இருக்க லைட்டா தோல் வந்து சீவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சீவி எடுத்துக்கங்க இல்லனா நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் சீவி எடுத்து தண்ணில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேரட்ல பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு இதனால கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம அதை சாப்பிட்டோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால மூளையோட செயல்பாடு அதிகரிக்கும் இதனால நீங்க வந்து குழந்தைகளுக்கு நீங்க இது போல அடிக்கடி செஞ்சு கொடுங்க இத வந்து நம்ம சின்ன சின்ன பீசா இது போல கட் பண்ணி எடுத்துக்கங்க ना वो सैटो पैन एना कुण तनी अधिक सेकाम ईरपात वेगो सत मुझम कमूं आयिल कड़ग सेक करवे सेतकेंगे चिन्ह वंगय सेतक ना कल को இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீஸ் வந்து இதல ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் இதோட எல்லாம் நல்லா mix ஆகற மாதிரி கலந்து கொடுத்துக்கங்க இப்போ கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து தண்ணி நம்ம சேர்க்கவேலை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிரலாம் இப்போ நம்ம இது அரைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து 3 பீசஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நீங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க காரம் அதிகமா வேணா எடுத்துக்கங்க இல்லனா குறைவா எடுத்துக்கங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடுங்க இது வந்து தண்ணி சேர்க்க கூடாது அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்து வரணும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வரணும் விட்டு விட்டு அரைச்சு எடுத்து வரணும் இல்லனா ரிவர்ஸ்லாம் நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க பாருங்க இந்த போல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம தண்ணி வந்து சேர்த்து அரைக்க கூடாது இப்போ பாருங்க லிட் ஆடிச்சு இப்போ காய் நல்லா பாருங்க வெந்திருச்சு இத நல்லா ஒரு தடவை வதக்கி கொடுங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வெந்த இந்த ஸ்டேஜில வந்து நாம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதல சேர்த்துக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதனோட பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வந்து இத கலந்து கொடுத்துக்கணும் குறைவான தீயில வச்சு கலந்து கொடுத்துங்க ஒரு நிமிஷம் வேகட்டும் பாருங்க வெந்திருச்சு லைட்டா ஒரு தடவை கலந்து கொடுத்துங்க இப்போ பாருங்க இதல லைட்டா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க தேவினா சேர்த்துக்குங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிருங்க அவ்வளவுதான் லைட்டா கலந்து கொடுத்துங்க இப்போ ஆரோக்கியமான கேரட் பொரியல் ரெடி ஆயிருச்சு சர்வ் பண்ணிரலாம் இதுபோல நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்